89வது காரிகை. ஞானே ச த்ரிவிதே ஞேயே க்ரமேண விதிதே ஸ்வயம் சர்வஜ்ஞதா ஹி சர்வத்ர பவதீக மகாதியக. எண்பத்தி ஏழாவது காரிகையிலிருந்து 89 வரை அவஸ்தாத்ரய விவேகம் செய்யப்படுகின்றது. உண்மையில் அவஸ்தாத்ரய விவேகம் இங்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. நாம் ஏற்கனவே மாண்டூக்கிய உபனிஷத்தில் அவஸ்தாத்ரய விவேகம் செய்தோம். அதை கௌடபாதர் ஞாபகப்படுத்துகின்றார். ஜாக்ரத் அவஸ்தை என்பது வெளியே பொருள் இருக்கின்றது, அதை நாம் இந்திரியங்கள் மூலமாக அனுபவம் செய்கின்றோம், அனுபவிக்கின்றோம். சவஸ்து சோபலம்பம் அனுபவத்துடன் கூடியது, அதே சமயத்தில் வெளியே வியாபகாரிகமான வஸ்துவும் இருக்கின்றது. இதை இங்கு துவயம் லௌகிகம் ஜாக்ரத் என்று கூறினார். கனவு என்பது பொருள் இல்லை, ஆனால் பொருளை அனுபவிப்பது போன்ற ஓர் அனுபவம் இருக்கின்றது. ஆகவே கூறினார் அவஸ்து சோபலம்பம், வஸ்து இல்லை ஆனால் அனுபவம் இருக்கின்றது, அதை சுத்தம் லௌகிகம் என்று கூறினார். பிறகு ஆழ்ந்த உறக்கம் என்பது என்ன? அவஸ்து அனுபலம்பம், அங்கு வஸ்துவும் இல்லை அனுபவமும் இல்லை, ஒரு பொருளை அனுபவிக்கின்றோம் என்ற உணர்வும் இல்லை, அனுபவிப்பதற்கு வஸ்துக்களும் ஸ்தூலமான அல்லது சம்ஸ்காரமயமான பொருள்களும் இல்லை, அதை லோகோத்தரம் என்று சுஷுப்தியை கூறினார். பிறகு 89வது காரிகையில் கூறுகின்றார் ஞானேச்ச த்ரிவிதே ஞேயே. த்ரிவிதே என்றால் மூன்று விதமான, த்ரிவிதே மூன்று விதமான, ஞானே மூன்று விதமான ஞானங்கள், மூன்று விதமான ஞானம். த்ரிவிதே என்பதை மீண்டும் எடுத்துக்கொண்டு ஞேயே என்ற சொல்லோடும் சேர்க்க வேண்டும். த்ரிவிதே ஞேயேச்ச, மூன்று விதமான அறியப்படும் பொருள்கள், மூன்று விதமான அறிவு, மூன்று விதமான அறியப்படும் பொருள்கள். இங்கு என்ன என்றால் ஜாக்ரத் அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை என்று மூன்று அவஸ்தையில் மூன்று விதமான ஞானம் நமக்கு வருகின்றது. ஜாக்ரத் அவஸ்தையில் இந்த உலகத்தை பற்றிய ஞானம் நமக்கு வருகின்றது. இந்த ஞானத்தை உடையவனை நாம் விஸ்வன் என்று சொல்கின்றோம். சொப்பன அவஸ்தையில் கனவு உலக சம்பந்தமான ஞானமும் நமக்கு வருகின்றது. பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில் நான் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை ஆனால் ஆனந்தமாக இருந்தேன் என்ற ஞானம் பிராஜ்ஞனுக்கு வருகின்றது. ஆகவே த்ரிவிதே ஞானே என்ற இடத்தில் மூன்று விதமான ஞானம், மூன்று விதமான அறிவு, ஒவ்வொரு அவஸ்தையிலும் ஒவ்வொரு ஞானம் நமக்கு கிடைக்கின்றது. ஸ்தூல பதார்த்தத்தை பற்றிய ஞானம், சூக்ஷ்ம பதார்த்தத்தை பற்றிய ஞானம், அஞ்ஞானத்தை பற்றிய ஞானம், நான் ஒன்றையும் அறியவில்லை ஆனந்தமாக அனுபவித்தேன் என்ற ஞானம் விழித்ததற்கு பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது நமக்கு கிடைக்கின்றது. இவ்விதம் மூன்று விதமான அறிவு. பிறகு ஞேயே என்றால் மூன்று விதமான அறியப்படும் பொருள்கள்,
இந்த மூன்று பொருள்கள் என்ன என்றால், ஜாகிரத அவஸ்தையில் இருக்கின்ற பதார்த்தம் ஒன்று, கனவில் இருக்கின்ற பதார்த்தங்கள், பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற அஞ்ஞானம் என்ற பதார்த்தம். இது ஞேயம், மூன்று விதமான ஞேயம். ஞேயம் என்றால் அறியப்படுவது. ஜாகிரத அவஸ்தையில் இருக்கின்ற ஸ்தூல, சொப்பன அவஸ்தையில் இருக்கின்ற சூக்ஷ்ம, சுஷுப்தி அவஸ்தையில் இருக்கின்ற அஞ்ஞானம் அல்லது ஆனந்தம், பிரதிபிம்ப ஆனந்தம். இந்த மூன்றும் த்ரிவிதே ஞானே த்ரிவிதே ஞேயேச்ச க்ரமேண விதிதே. க்ரமேண என்றால் முறையாக, விதிதே அறியப்படும் பொழுது. விதிதே என்றால் அறியப்படும் பொழுது. இவைகளை முறையாக அறிய வேண்டும். இங்கு ஆசிரியர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், ஒரு அவஸ்தையில் நாம் இருக்கும் பொழுது இனியொரு அவஸ்தையில் நாம் இல்லை, இனியொரு அவஸ்தையில் இருக்கும்போது மற்ற அவஸ்தையில் நாம் இல்லை. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? இந்த மூன்று அவஸ்தைக்குள் வருகின்ற ஞானம் ஞேயம் இந்த இரண்டும் வெபிசாரத்துடன் கூடியது. வெபிசாரம் என்றால் ஒரு இடத்தில் இருக்கும், இனியொரு இடத்தில் இல்லாமல் இருக்கும், வந்து செல்கின்றது. காரணம் என்ன? ஒரு அவஸ்தையில் நான் இருக்கும் பொழுது அடுத்த ஞானம் ஞேயம் நமக்கு இல்லை, வேறு அவஸ்தைக்கு வந்துவிட்டால் மற்ற ஞானம் ஞேயம் சென்று விடுகின்றது. ஆகவே இவைகள் தொடர்ந்து இல்லை. பிறகு இங்கு ஒரு கருத்தை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். இவைகளுக்குள் மாறாமல் தொடர்ந்து இருப்பது இந்த மூன்று விதமான ஞான ஞேயத்திற்கு அப்பாற்பட்ட சதுர்த்தமான துரியமான சைத்தன்ய தத்துவம். அதை நாம் இந்த அவஸ்தாத்திரையில் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த அவஸ்தாத்திரைய விவேகத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்க விரும்புகின்றோம் என்றால், இந்த மூன்று அவஸ்தைகளுக்குள்ளும் எந்த ஒரு தத்துவம் மாறாமல் தொடர்ந்து இருக்குமோ அது மூன்றுக்குள்ளும் மூன்றுக்கு அப்பாற்பட்டும் இருப்பதனால் நான்காவதை போன்ற தத்துவம் அது துரிய தத்துவம், அது கேவல சைத்தன்யம். எதையும் அறிபவன் அல்ல, எதனாலும் அறியப்படுவதும் அல்ல, அறிவு சுரூபம். அதை நாம் இங்கு சேர்த்தி கொள்ள வேண்டும். அதையையும் விதிதே அறிந்து. இங்கு கௌடபாதர் என்ன சொல்றார்? அவஸ்தாத்ரயத்தை முறையாக அறிந்து. அவஸ்தாத்ரயத்தை முறையாக அறிந்தால் அதிலிருந்து அறியப்பட வேண்டிய சைத்தன்யத்தையும் நாம் அறிவோம். அதை அறிந்தால் பிறகு இதனால் என்ன பலன் வரும் என்று கூறுகின்றார். இரண்டாவது வரியில் ஸ்வயங்கிறத பிறகு பார்ப்போம். இரண்டாவது வரியில் கடைசி சொல் மகாதியக. மகாதியக என்றால் மேலான அறிவை உடையவனுக்கு. மகா என்றால் உயர்ந்த, தியக என்றால் இங்கு அறிவை உடையவனுக்கு, உயர்ந்த ஞானத்தை உடையவனுக்கு, பெரிய அறிவை உடையவனுக்கு. அவனுக்கு என்ன கிடைக்கின்றது, அவன் என்ன ஆகின்றான் என்றால், ஸ்வயம் முதல் வரியில கடைசி சொல், அவனே தானாக. ஸ்வயம் என்றால் அவன் தானாக என்ன நிலையை அடைகின்றான்? சர்வஜ்ஞதா பவதி. சர்வஜ்ஞதா அனைத்தையும் அறிகின்ற தன்மையை அடைகின்றான், தன்மையுடையவன் ஆகின்றான். சர்வஜ்ஞத்துவத்தை அவன் அடைகின்றான். சர்வஜ்ஞதா என்றால் அனைத்தையும் அறிகின்ற நிலை அவனுக்கு ஏற்படுகின்றது. ஸ்வயம் தானாக எந்த முயற்சி இல்லாமல் இந்த நிலை அவனுக்கு கிடைக்கிறது. எந்த இடத்தில் அவன் சர்வஜ்ஞனாகின்றான்? சர்வத்ர, எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும். ஈக இங்கேயே, பவதீக அந்த இடத்துல, பவதி இக, பவதீனா ஆகிறான், இக என்றால் அஸ்மின் ஜென்மணி, இந்த ஜென்மத்திலேயே, இப்பொழுதே, இறப்பதற்கு முன்னேயே
அவன் எல்லா நிலையிலும் அனைத்துமாக அறிவுடையவனாக இருப்பவனாகின்றான். சர்வஜ்ஞதா என்பதற்கும் இரண்டு பொருள். ஒன்று, அனைத்தையும் அறிகின்ற தன்மையை அடைகின்றான், அல்லது அனைத்துமாகவும் அறிவுடையவனாகவும் இருக்கின்றான். சர்வக ச அசோ ஞக ச என்றால் சர்வம் அனைத்துமாகவும் ஆகின்றான், பிறகு அறிவுடையவனாகவும் இருக்கின்றான். இந்த தன்மையை, இவ்வளவு பெரிய ஞானத்தை உடையவன் அடைகின்றான். இப்போ மகாதியக என்பது ஆறாவது பக்தி. பெரிய அறிவை உடையவனுக்கு எல்லாவற்றையும் அறிகின்ற தன்மை வந்து வாய்க்கின்றது. இது என்ன பலன்? அவஸ்தாத்ரயத்தினுடைய பலன். அவஸ்தாத்ரய விவேகம் செய்தால் இந்த பலனை அவன் அடைகின்றான். இதோடு அவஸ்தாத்ரய விவேகம் முடிவடைகிறது. இனி அடுத்த காரிகை, 90வது காரிகை. ஹேய ஞேயாப்யபாக்யானி விக்ஞேயான்யக்ரயானதஹ தேஷாமன்யத்ர விக்ஞேயாத் உபலம்பஸ்த்ரிஷு ஸ்மிருதஹ. தொண்ணூறாவது காரிகையிலிருந்து கடைசி 100வது காரிகை வரை முடிவுரை, கன்க்ளூஷன், கௌடபாதர் முடிவுரை செய்கின்றார். இந்த காரிகையில் ஆரம்பித்து 100வது கடைசி காரிகை வரை கன்க்ளூஷன், முடிவுரையில் என்ன செய்யப் போகின்றார் என்றால், ஆத்ம தத்துவத்தை மீண்டும் கூறி, ஆத்ம தத்துவம் என்ன என்பதை கூறி, பிறகு ஞான பலம் இவைகளையெல்லாம் கூறி முடிவுரை செய்கின்றார். இதில் முதல் பகுதிக்கு செல்கின்றோம். ஹேய ஞேய ஆப்ய பாக்கியம் பாக்யாணி விக்ஞேயாணி அக்ரயானதக. அக்ரயானதக என்றால் முதலில். அக்ரயானதக முதலில் விக்ஞேயாணி அறியப்பட வேண்டும். முதலில் அறியப்பட வேண்டும். விக்ஞேயாணினா அறியத்தக்கது, அறிந்தாக வேண்டும். முதல்ல இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். முதலில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது எவைகள் என்றால், இந்த நான்கு, ஹேயம் ஞேயம் ஆப்யம் பாக்கியம், இந்த நான்கும் முதலில் அறியத்தக்கது என்று சொல்கின்றார். அதாவது ஒவ்வொரு ஜீவனும் மோக்ஷத்தை அடைய விரும்புபவர்கள், ஒவ்வொரு ஜீவனும்னா இங்கு யார், மோக்ஷ அடைய வேண்டும் என்று மோக்ஷத்திற்கான பாதையில் கால் வைத்தவர்கள் முதலில் எதை அறிந்தாக வேண்டும் என்றால் இந்த நான்கை கூறுகின்றார். ஹேயத்தை அறிந்தாக வேண்டும், ஞேயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆப்யம் பாக்கியம் இவைகளெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இவைகள் என்னென்ன? ஹேயம் என்ற சொல்லுக்கு பொருள் நீக்கத்தக்கது, விடத்தக்கது. முதல்ல நான்கினுடைய பொருளை பார்த்துட்டு பிறகு ஒவ்வொன்றா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஹேயம் என்றால் விடத்தக்கது. இப்போ எது விடத்தக்கது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது, ஞேயம் என்றால் அறியத்தக்கது, ஞான யோக்கியம், எதை தெரிஞ்சுக்கணுமோ அது அறியத்தக்கது. அடுத்தது ஆப்யம் என்றால் அடையத்தக்கது, டு பி ரீச்சுடு, அடையத்தக்கது.
அடுத்தது பாக்கியம் என்றால் வறுத்து விட வேண்டும், எரித்தல், வறுத்து விடுதல், ரோஸ்ட் பண்றது, வறுத்தல். கடலை கிடைச்சதுன்னா என்ன செய்கிறார்கள், கடலையை வந்து வேக வச்சு சாப்பிடுவார்கள், சில பேர் அதை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவார்கள், ரொம்ப பேர்த்துக்கு அது பிடிக்கும். அந்த கடலையை வந்து வறுத்து விடுதல், அதுதான் இங்கு பாக்கியம். இனி இதில் என்னென்ன கௌடபாதர் சொல்கிறார்னு பார்ப்போம். இவைகளெல்லாம் ஆரம்பத்திலேயே சாதகனால் அறியத்தக்கதுன்னு சொல்கிறார். ரொம்ப அழகான காரிகை. முழுமையாக ஒரு சாதகன் வந்து ஆரம்பத்திலிருந்து எதை தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து கௌடபாதர் காரிகை கடைசியில் எதை தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் சிந்திச்சு பார்த்தா ஏற்கனவே இவைகளெல்லாம் தெரிஞ்சிருப்போம். அது இங்கே சுருக்கமாக சொல்கிறார். என்ன ஒரு சாதகன் முதலிலேயே அறியத்தக்கதாக இருக்கிறது, முதல் சொல்ல எடுத்துக்குவோம் ஹேயம். இங்கு ஹேயம் என்பதற்கு இரண்டு பொருள். ஒன்று ஆசுரி சம்பத், அசுரத்தனமான பாவனைகள், தீய எண்ணங்கள், தீய ஒழுக்கங்கள். ஆசுரி சம்பத், பகவான் கீதையில் அசுரர்களுக்குரிய சம்பத் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாப்டரே வச்சிருக்கார். அவைகளெல்லாம் என்னன்னா ஹேயம், மனதில் இருக்கின்ற தோஷங்கள், பொறாமை, கோபம், இவைகளெல்லாம். சிலதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், உன்னுடைய கடமையை நீ செய்து கொண்டு இருக்கணும், அதை விட வேண்டாம், ஆனால் அதில் பற்றத்தான் விடணும்னு சொல்லுவோம். சிலதெல்லாம் என்ன சொல்லுவோம், அதையே விட்டாகணும்னு சொல்லுவோம். பொறாமப்பட வேண்டாம் ஆனால் பற்றில்லாமல் பொறாமப்படுன்னு சொல்லுவோமோ, கோவப்பட வேண்டாம், ஒருத்தனை வந்து ஹிம்சப்படுத்தலாம் ஆனால் பற்றில்லாமல் ஹிம்சப்படுத்துனா, அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதில்லை. சிலதெல்லாம் விட்டுத்தான் ஆகணும், முழுமையாக விட வேண்டும்னு சொல்லுவோம், அதுதான் ஹேயம். அங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது. இதை வச்சுட்டு அதை கொஞ்சம் விடலாமா, பாதி விடலாமா, அதெல்லாம் இல்லை, விட்டுத்தான் ஆக வேண்டும். மனதில் இருக்கின்ற துர்வாசனைகள், தவறான பாவனைகள், இவைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டும், ஹேயம். இது ஒரு பொருள். இது வந்து ஆரம்பத்தில் முதல் முதல்ல வேதாந்தத்துக்கு வந்தால் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் மனசுத்தி. கோயிலுக்கு போகும்போது மனசுத்தியை யாரும் கேட்க மாட்டார்கள், சரீர சுத்தியை தான் கேட்பார்கள். ஒழுங்காக குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். மனது சுத்தி இல்லாதவர்கள் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் யார் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும். பிறகு கோயில் தான் எதற்கு, கோயில் வந்து மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு தான். ஆனால் வேதாந்தத்துக்குள்ளே என்னென்னா மனசுத்தி பண்ணிட்டு தான் உபனிஷத்துக்குள்ளே போகணும், இல்லைனா உபனிஷத்தை அசுத்தப்படுத்திடுவோம். அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு மன தூய்மை. மன தூய்மை என்ன என்ன, பொறாமப்படாமல் இருக்கிறது, நல்ல வேல்யூஸ், நல்ல வேல்யூஸ் பிறகு வரும், தவறானதை நீக்கிறது தான் முதல். பிறகு ஹேயம்ங்கிறதுக்கு இரண்டாவது பொருள். அது கொஞ்சம் வேதாந்தத்துக்குள்ளே வந்து அட்வான்ஸ்டான உடனே அந்த ரெண்டாவது பொருள் வரப்படுகிறது. அதெல்லாம் மாண்டூக்கியம் படித்தவங்களுக்கு ரெண்டாவது பொருள். அது என்னவென்றால் விஸ்வ தைஜச பிராக்ஞன், இது விடத்தக்கது. நான் விஸ்வனாகவோ தைஜசனாகவோ பிராக்ஞனாகவோ இருக்கக்கூடாது, அபிமானப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல வேண்டியது இல்லையே. நான் விஸ்வன் அல்ல, நான் தைஜசன் அல்ல, நான் பிராக்ஞன் அல்ல. இது நமக்கு எங்கே கிடைச்சது, ஏழாவது மந்திரத்தில் நாந்த பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம் நோபயத பிரக்ஞம் ந பிரஜான கணம். அங்கே உபனிஷத்து என்ன செய்தது, நீ வந்து வெளி உலகத்தை அனுபவிப்பவன் அல்ல, நீ கனவை அனுபவித்து கொண்டிருப்பவன் அல்ல, நீ ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பவன் அல்ல, அவைகளெல்லாம் உன்னுடைய மனசு, நீ இவைகளுக்கு சாட்சியாக இருக்கின்ற ஆத்மா என்று நம்மை விஸ்வ தைஜச பிராக்ஞனாக வைக்காமல் விஸ்வ தைஜச பிராக்ஞன் நீக்கத்தக்கது. முதல்ல மனசில் இருக்கின்ற தவறான பாவனைகள் நீக்கத்தக்கது, இரண்டாவது விஸ்வ தைஜச பிராக்ஞன். இது வந்து ஹேயம்.
இனி அடுத்ததுக்கு செல்கின்றோம். நியாயம், அறியத்தக்கது. அது என்ன என்றால் துரியம், பரமார்த்த தத்துவம், பராவித்யா ஆத்ம தத்துவம் அல்லது ஜீவ பிரம்ம ஐக்கியம். நியாயம் அறியத்தக்கது, அறியத்தக்கது என்னன்னா ஆத்ம தத்துவம், நிர்குண பிரம்ம, இதுதான் அறியத்தக்கது. இப்போ ஒரு சாதகன் வந்து ஆரம்பத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் எது அறியணும், என்னால் அறியப்படுவது என்ன என்ற அறிவோடு இருக்கணும், என்னால் நீக்கப்பட வேண்டியது என்ன என்ற அறிவு முதலில் தேவை, பிறகு என்னால் சேர்க்கப்பட வேண்டியது, என்னால் அறியத்தக்கது என்ன என்றால் அது பிரம்ம, நிர்குணம் பிரம்ம. இனி மூன்றாவது ஆப்யம். ஆப்யம் என்றால் அடையத்தக்கது, அடைய வேண்டியது. அதுவும் இங்கு இரண்டு. ஒன்று தெய்வீ சம்பத். தெய்வீ சம்பத் என்றால் நற்குணங்கள், நல்ல பண்புகள். ஆசுரி சம்பத்துக்கு ஆப்போசிட். இது வந்து ஆப்யம், நம்மால் அடையத்தக்கதாக உள்ளது. நம்மிடம் இருக்கின்ற சில தோஷங்களை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், பிறகு நம்மிடம் இல்லாத நல்ல குணங்களை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிலதெல்லாம் நம்மிடம் சுபாவமாக நல்ல குணம் வந்துடும், அது ஏதோ புண்ணியம் பண்ணி வச்சுருப்போம், நம்ம எரியாமே சில நல்ல குணங்கள் இருக்கும். அதே போல் நம்ம எரியாமலே சில தோஷங்கள் நமக்கு இருக்கும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு நீக்க வேண்டித்ததை நீக்கி பிறகு எது நம்மிடம் இல்லையோ அதை நாம் அடைய வேண்டும். அது தெய்வீ சம்பத், நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் நம்மால் அடையத்தக்கது. அல்லது வேதாந்தத்தினுடைய பாஷையில் சொல்லணும்னா தெய்வீ சம்பத்துக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், சாதன சதுஷ்டய சம்பத்திகி, அதிகாரித்துவம், விவேகம், வைராக்கியம், சமதமாதி, இவைகளெல்லாம் அடையத்தக்கது. காரணம் என்ன, இவைகளெல்லாம் நம்மிடம் இல்லை, ஆகவே இவைகளையெல்லாம் நாம் அடைய வேண்டும். ஆப்யம். இனி இரண்டாவது பொருள், அதுவும் வேதாந்தத்துக்குள்ள வந்தவர்களுக்கு, ஸ்ரவண மனன நிதித்யாசனம். ஆப்யம், நம்மால் அடையப்பட வேண்டித்தது என்ன, ஸ்ரவண மனன நிதித்யாசனம், இவைகள் நம்மால் அடையப்பட வேண்டும். நீ ஸ்ரவணத்தை அடைஞ்சிருக்கணும்னு என்ன அர்த்தம், ஸ்ரவணம் என்ற சாதனையை செய்திருக்க வேண்டும், ஸ்ரவணத்தை சமாப்தி செய்திருக்க வேண்டும். சிலதெல்லாம் சிலதனுடைய பிரயோஜனம் அதை பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாது. ஒரு காலத்தில் சிறிய வயதில் பெரியவர்களெல்லாம் நம்மளுடைய தந்தைகள் அல்லது தாத்தாமார்களாக ஏதாவது நாலு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ எவ்வளவு எரிச்சலாக நமக்கு இருக்கும். இந்த நேரத்தில் விளையாட விடாமல் இதை இந்த நல்லதெல்லாம் போதிச்சிட்ருக்காங்களேன்னு இருந்திருக்கும். பிறகு பெருசானால் அதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பார்கள், எங்கள் தாத்தா எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு சொல்லி கொடுக்கலேன்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருப்போம். இப்போ அந்த நேரத்தில் அதனுடைய பலன் சிலதெல்லாம் நமக்கு தெரியாது. அதே போல் சிரவணம் பண்ணிகிட்ருக்கிற காலத்தில் சிரவணத்திலனுடைய பலன் நமக்கு தெரியாது, ஆனால் செய்தாக வேண்டும். சிரவணத்தை முடிச்சுடனே தெரியும், அடடே இவ்வளவு வருஷம் கேட்டதனுடைய பலன் இப்போ தெரியுது. அதே போல் மனனம் பண்ணிகிட்ருக்கிற வரைக்கும் மனனத்தினுடைய பலன் தெரியாது. மனனத்தை பண்ணி முடித்தா நம்ம கிடைச்ச அறிவு எந்த விதத்தினாலையும் அசைக்கப்படவில்லை, உறுதியாக இருக்கும் பொழுதுதான் மனனத்துக்கு இந்த பலன் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இனி அடுத்தது அதே போல நிதித்யாசனம். இந்த மூன்றும் அடையத்தக்கது. இப்போ எவ்வளவு நாள் சிரவணம் பண்ணணும், சில பேர்த்துக்கு அந்த சந்தேகம் வந்துடும், எவ்வளவு நாள் மனனம் பண்ணணும், எவ்வளவு நாள் நிதித்யாசனம்னா அதுக்கு என்ன சொல்கிறது, நான் எவ்வளவு இட்லி சாப்பிடணும்னு ஒருத்தர் கேட்டார்னே என்ன சொல்லணும், எவ்வளவு இட்லி சாப்பிட்டா உங்கள் வயிறு நிறையுமோ அவ்வளவு இட்லி, அது வயிற்றுக்கு வயிறு மாறுபடும். சில பேர்த்துக்கு மூணு இட்லியில் நிறைஞ்சிரும், சில பேர்த்துக்கு 13 போனாத்தான் நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆகவே என்னென்னா அது அவரவர்கள்
அந்த பலன் ஒரு நிறைவு வர்ற வரைக்கும் கேட்டு விட்டோம், கேட்டோன்னு ஒரு திருப்தி வர்ற வரைக்கும் கேட்கணும். மனசை நல்லா பயன்படுத்தி நன்கு சிந்தித்து விட்டோன்னு திருப்தி வர்ற வரைக்கும் சிந்திக்கணும். பிறகு சமதமாதிகளெல்லாம் சுபாவமாகிற வரைக்கும், நிதித்தியாசனம்ங்கிற சாதனை சுவாவமாகிற வரைக்கும் நிதித்தியாசனம் செய்தாக வேண்டும் என்று சிரவண மனன நிதித்தியாசனங்கள் நம்மால் அடையத்தக்கது என்பதை முதலிலேயே சாதகன் தெரிந்திருக்க வேண்டும். பிறகு இவன் சிரவண மனனத்துக்குள்ளெல்லாம் வந்து அதெல்லாம் ஒழுங்காக தாண்டி போயிருக்கணும்னா கொஞ்சம் தெய்வீக சம்பத்தோடு வந்திருக்கணும். அப்படி தெய்வீக சம்பத்தும் சிரவண மனன நிதித்தியாசனமும் ஆப்பியம். இனி கடைசி பாக்கியம். பாக்கியம் என்றால் வருத்தல், எரித்தல். இதனுடைய தாத்பரியம் என்ன என்றால், மனதில் சில ஆசைகளை சாஸ்திரம் நீ அந்த ஆசைப்படக்கூடாது விட்டுத்தான் ஆகணும்னு சொல்லும். சில ஆசைகள் என்ன சொல்லும், அந்த ஆசையை விட்டுட்டு நம்ம வாழ முடியாது, ஆனால் அந்த ஆசையிலிருந்து வருகின்ற தீய பலன் கர்ம பலன் உன்னை பாதிக்காம நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஆசையினுடைய விளைவு இருக்கக்கூடாது, அந்த ஆசை இருப்பதில் தவறில்லை. இப்போ உதாரணமாக நமக்கு பல்லு விளக்கணும்னு ஆசை இருக்கு, குளிக்கணும்னு சுத்தமாக இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. இப்போ இந்த ஆசை வந்து வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் போயிடுதுன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகிறது? வேதாந்தம் படித்து எல்லா ஆசையும் போச்சு, எனக்கு பல்லு விளக்கிற ஆசையும் போச்சுன்னா யாராவது பக்கத்தில் வந்து பேசுவார்களா? பிறகு அந்த ஆசை இருக்கேன்னா, வேதாந்தம் படித்த இந்த மாதிரி ஆசைகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். முன்னையாவது ஒரு 8 மணிக்கு பல்லு விளக்குவோம். வேதாந்தம் வந்துன்னா காலையில் எழுந்த உடனே உடலை தூய்மைப்படுத்துவோம், எல்லாத்தையும் தூய்மையை வச்சுருப்போம், அந்த தர்மப்படி நடந்துட்டுருப்போம், கடமைகளை நல்லா செஞ்சிட்ருப்போம். ரொம்ப பேர்த்துக்கு பயம் வேதாந்தத்துக்குள்ளே வந்தால் கடமைகளை எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவோமோன்னு. வேதாந்தத்துக்கு வந்தால் நம்மளுடைய கடமைகளை முன்னை விட ஒழுங்காக செய்வோம், கவனமாக செய்வோம். முன்னாவது ராகத்வேஷத்தில் கடமைகளை செய்யாமல் இருப்போம் அறகுறையாக, இங்கு ஒழுங்காக செய்வோம். ஆகவே இந்த ஆசைகளெல்லாம் என்னென்னா, இங்கு சொல்லப்படுகிறது இந்த ஆசைகள் வந்து ரோஸ்டட் சீடு போல வறுக்கப்பட்டுள்ளது, ஆசை இருக்கும் ஆனால் பந்தப்படுத்தாது. ஆகவே இங்கு வறுக்கத்தக்கது ஆசை. எப்படிப்பட்ட ஆசைனா, நம்முடைய ஜீவனத்தை குறித்த ஆசைகள். ஜீவனத்தை குறித்த ஆசைகள்னு சொன்னா நம்ம தர்மத்தை குறித்த ஆசைகள். இவன் தெய்வீக சம்பத்தே இங்கு பாக்கியம்தான். நம்ம இடத்துல நல்ல குணம் இருக்கு, அந்த நல்ல குணமே நம்மை வந்து பந்தப்படுத்த கூடாது. அப்படி பாக்கியம் என்றால் தார்மீக இச்சா. தார்மீக இச்சானா தர்மத்துக்கு உட்பட்ட ஆசைகள் பாக்கியம். தர்மத்துக்கு உட்படாத ஆசைகளெல்லாம் ஹேயத்தில் போட்டணும், தர்மத்துக்கு உட்படாத ஆசைகளெல்லாம் நீக்கப்பட வேண்டித்தது. தர்மத்துக்கு உட்பட்ட ஆசைகள் அடையப்படுகிறது, அதுவும் பாக்கியமாகிறது. பாக்கியம்னு என்ன, அந்த ஆசை இருக்கு ஆனால் அந்த ஆசை புண்ணியம் அல்லது பாவம் என்ற பலனை கொடுக்காது. இங்கு குறிப்பாக புண்ணியம், புண்ணியத்தையும் இது கொடுக்காது. காரணம் என்னென்னா அது வறுக்கப்பட்டு விட்டது. மேலோட்டமாக பார்த்தா ஏதோ அந்த ஆசை அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியும், அந்த ஆசையில் அவருக்கு பாதிப்பு இருக்காது. பாக்கியம் இதுவும் நல்லா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மெல்லாம் மாறி மாறி பண்ணுவோம், எதை வந்து வச்சுட்டு ஆனாலும் அதில் பாதிக்காமல் இருக்கலான்னு நமக்கு தெரியாது, எதை நம்மிடமே இருக்கக்கூடாது அதுவும் நமக்கு சில சமயம் தெரியாது, எது நம்மிடத்துல இருக்கணும் இதெல்லாம் நமக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு சாதகன் இந்த பாக்கியம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, அது முக்கியமான விஷயம். எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றது. இப்போ சங்கராச்சாரியாருக்கு ஆசை இருந்ததுனால தானே பாஷ்யம் எழுதினார், கௌடபாதருக்கு ஆசை இருந்ததுனால தானே இவ்வளவு காரிகை எழுதினார். இதெல்லாம் என்னென்னா அதெல்லாம் பாக்கியத்தில் வரும். ஒரு கால் கௌடபாதருக்கு இந்த காரிகை இடையில தடப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். காரணம் என்னென்னா வருகின்ற மக்களுக்கு பிராரப்தம் இல்லை, அதனால நமக்கு இதோட நின்று போச்சுன்னு முடிவு பண்ணுவார்.
அவருக்கு ஒரு அபூர்ணத்துவம் கிடையாது. அப்படி நம்ம தார்மீகமான ஆசைகள் வச்சுக்கிறதுல தப்பில்லை, அதற்கு தடை வரும் பொழுது அதனால் பாதிப்பு வரக்கூடாது. அப்ப என்ன, ஞானியை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஆசைகளும் இச்சா ஆபாசம். இந்த நான்கும் ஆரம்பத்திலேயே சாதகர்களால் அறியத்தக்கதாக இருக்கிறது. ஹேயம், ஞேயம், ஆப்யம், பாக்கியம். ஹேயத்துல வந்து அசுர சம்பத்தும் பிறகு விஸ்வ தைஜச பிராஜ்ஞனும், ஞேயத்துல பரபிரம்ம, ஆப்யத்துல தெய்வீக சம்பத்தும் சிரவண மனன நிதித்தியாசனமும், பாக்கியத்துல வந்து தார்மீகமான இச்சைகள். வேதாந்தத்தில் என்ன மீதி இருக்குன்னா இவ்வளவுதான். இதை வந்து இந்த நான்கு சொல்லில் சொல்லிவிட்டார். பிறகு இரண்டாவது வரியில் கௌடபாதர் மீண்டும் உச்ச நிலைக்கு செல்கின்றார். இரண்டாவது வரியில் என்ன சொல்றாருன்னா, இந்த நான்கு இருக்கே, நான்கு தத்துவங்கள் நாம் அறிமுகப்படுத்தினோம் அறியத்தக்கதுன்னு சொல்லி. இந்த நான்கில் ஒன்று சத்தியம், மீதி மூன்று மித்தியா என்று சொல்கிறார். நாம் அறிமுகப்படுத்தின நான்குல ஹேயம், ஞேயம், ஆப்யம், பாக்கியம், இதில் வந்து மூன்று வந்து மித்தியா. மித்தியான்னு சொன்னால் ஒரு ஸ்டெப்பாகத்தான் இருக்கு, ஒரு படியாகத்தான் இருக்கின்றது. இதில் ஒன்று தான் சத்தியமாக இருக்கின்றது, ஒன்று தான் உண்மை. இந்த நான்கு அறியத்தக்கதுன்னு சொன்னால் பிறகு என்ன சொல்லிடுவான் பூர்வபக்ஷி உடனே, அப்போ துவைதம் இருக்கே, நாலு அறியத்தக்கது இருக்கேன்னா. இல்லை, ஒன்று தான் சத்தியம், மீதி எல்லாம் இடையில வந்து போகிற மித்தியா என்று சொல்கிறார். இதில் எது மித்தியான்னு சொன்னால், ஹேயம் மித்தியா, ஆப்யம் மித்தியா, பாக்கியம் மித்தியா, பிறகு சத்தியமாக இருக்கிறது ஞேயமாக இருக்கின்ற பிரம்ம. ரெண்டாவதா சொன்னாரே ஞேயம், அது ஒன்று தான் சத்தியம், பாரமார்த்திக சத்தியம், மீதி மூன்றும் இடையில் நமக்கு உதவி செய்ய வந்து சென்று விடுகின்றது. எல்லாமே அப்படித்தான், தெய்வீக சம்பத்து அப்படித்தான், ஆசுரிய சம்பத்து அப்படித்தான். ஆசிரிய சம்பத்து நம்மை விட்டு போய் நமக்கு உதவி செய்யுது, சில பேர் நம்ம பக்கத்தில் வராமல் இருக்கிறதே அவர்கள் செய்கிற உதவி, சில பேர் நம்மிடம் வந்து உதவி செய்கிறார்கள், அது யாருன்னா அது தெய்வீக சம்பத். பிறகு சிரவண மனன நிதித்தியாசனமும் அதுவும் சத்தியமல்ல, அது இடையில மோட்சத்திற்கு உதவியாக வருகின்ற சாதனைகள். அதே போல பாக்கியம், வறுக்க வேண்டிய விஷயம், இவைகள் எல்லாமே மித்தியாவுக்குள்ள இருக்கின்ற விஷயங்கள். பிறகு சத்தியமாக இருப்பது பரபிரம்மன் மட்டும்தான். அதை கூறுகின்றார் இரண்டாவது வரியில். தேஷாம் அந்யத்ர விக்னேயாத் உபலம்பஸ்த்ரிஷு ஸ்மிருதஹ. த்ரிஷுன்னு ஒரு வார்த்தையையும் தேஷாம் என்ற வார்த்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். த்ரிஷுங்கிறது கடைசிக்கு முன்னாடி சொல். தேஷாம் என்றால் இந்த நான்கில், தேஷாம் இந்த நான்கில், த்ரிஷு மூன்று, இந்த நான்கில் இருக்கின்ற மூன்று. முன்னாடி நான்கு சொன்னார் அல்லவா, ஹேயம், ஞேயம், ஆப்யம், பாக்கியம். இந்த நான்கிற்குள் த்ரிஷு இருக்கின்ற மூன்று. உபலம்பக, உபலம்பக என்றால் மித்தியா, தோற்றம், இடையில் இருப்பது உபலம்பக. அது வந்து ஒரு மீன்ஸ் தான், உபாயம்தான், இடையில் இருப்பது, அது ஒரு வெறும் தோற்றம்தான். அதை நம்ம கையாளுகின்றோம், ஆனால் அது சத்தியம் அல்ல. பிறகு இந்த நான்கில் மூன்றுன்னு சொன்னால் நம்ம வேற ஏதாவது எடுத்துக்கொள்வோமா, அப்படி தவறு செய்யக்கூடாது. பிறகு அந்த எந்த மூன்று, எந்த ஒன்று சத்தியம், அதை காட்டுகின்றார். அந்யத்ர விக்னேயாத், விக்னேயாத் அந்யத்ர, விக்னேயாத் என்றால் இரண்டாவது கூறிய அறியத்தக்கது. அந்யத்ர அதை தவிர, அந்யத்ரன அதை தவிர, விக்னேயாத் என்றால் அறியத்தக்கதை தவிர, மீதி மூன்று.
இவைகளுக்குள் அறியத்தக்கதை காட்டிலும் வேறான, இரண்டாவதாக கூறிய அறியத்தக்கதை காட்டிலும் வேறான மீதி மூன்று உபலம்பக, அது வெறும் மித்யா என்று ஸ்மிருதக கருதப்படுகின்றது. ஸ்மிருதக என்றால் கருதப்படுகிறது, சொல்லப்படுகின்றது, ஞானிகளால் உபதேசிக்கப்படுகிறது. இவ்வளவு நேரம் அத்வைதத்தை பேசிட்டு திடீர்னு ஹேயம் இருக்கு, நேயம் இருக்கு, ஆப்பியம் பாக்கியம்னு சொன்னா உடனே என்ன சந்தேகம் வந்துடலாம். இவ்வளவு நேரம் அத்வைதத்தை பேசிட்டு இதை அடையணும், இதை விடணும், பிறகு நிதித்தியாசனம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும்னு சொல்கிறீர்களே, கடைசியில் ஒரே பிரம்மந்தான இருக்கின்றதுன்னா அதையும் இவர் இங்கு குறிப்பிடுகிறார். அனைத்தும் சாதனைகள், சாத்தியம் பரபிரம்ம, அந்த நேயம் ஒன்றுதான் சத்தியம், மீது அனைத்தும் மித்தியா. ஆகவே இனி என்ன செய்ய போகிறார், அந்த நேயமான பிரம்மஸ்வரூபத்தை இனி வருகின்ற சில காரிகைகளில் சொல்ல போகிறார். காரணம் என்ன, ஹேயம் ஆப்பியம் பாக்கியம் மித்தியான்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த ஹேயம் என்ன, ஆப்பியம் என்ன, பாக்கியம் என்னங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது, மற்ற இடங்களையெல்லாம் கூறிவிட்டார். ஆகவே முடிவுரையாக இந்த நேய தர்மத்தை கூற போகின்றார். நேயம்னா இந்த பரபிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன என்பதை ஞாபகப்படுத்தி முடிவுரை செய்ய போகின்றார். இனி வருகின்ற சில காரிகைகளில் 91 பிரகிருத்யாகாசவத்ஞேயாஹ சர்வே தர்மா அநாதயஹ வித்யதே நஹி நானாத்வம் தேஷாம் க்வசன கிஞ்சன. இங்கு அறியத்தக்க பிரம்மஸ்வரூபம் என்ன என்று கூறுகின்றார். பிரகிருத்தியா என்றால் சொரூபமாக, ஸ்வபாவமாக. பிரகிருத்தியா உண்மையில், சொரூபதக சர்வே தர்மாக, சர்வே என்றால் அனைத்து, தர்மாக என்றால் இங்கு ஜீவர்கள், தர்மக என்ற சொல் இங்கு ஜீவர்களை குறிக்கின்றது, அனைத்து ஜீவர்கள் சொரூபமாக உண்மையாக, பிரகிருத்தினா உண்மையாகவே, அநாதயக தோற்றமற்றவர்கள், பிறப்பற்றவர்கள், நித்யாக அஜாக என்று பொருள். அஜாகா என்றால் பிறப்பற்றவர்கள், அநாதயக என்றும் உள்ளவர்கள், அநாதீன தோற்றமில்லை என்றும் உள்ளவர்கள் உண்மையில் என்று. ஞேயாகா அறிய வேண்டும், ஞேயம்னு சொன்னதை இங்கு குறிப்பிடுகிறார். ஞேயாகான அறியத்தக்கது, எல்லா ஜீவராசிகளும் இயற்கையாகவே என்றும் உள்ளவர்களாக அறியத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். ஞேயாக அறியத்தக்கவர்கள். பிறகு இந்த இடத்துல சர்வே தர்மாக என்று ஏன் பன்மையில் ஆசிரியர் கூறியிருக்கின்றார், புளூரல்ல ஏன் கூறுகிறார்னு சொன்னா, நம்முடைய அவித்யா திருஷ்டியை எடுத்துட்டு சொல்றார். நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், பல ஜீவர்கள் இருக்கிறார்கள் என்று. ஆகவே நம்ம வந்து பல ஜீவர்கள்னு நினைக்கிறோம், நீங்கள் நினைக்கின்ற அந்த அனைத்து ஜீவர்களும் உண்மையில் பிறப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். இது ஒன்று. இனி ஒன்று, ஆகாஷவத் பிரகிருத்தியா ஆகாஷவத் என்று இருக்கின்றது. ஆகாசத்தை போல நம்ம ஒரு வார்த்தை இங்கு சேர்த்தி கொள்ள வேண்டும். ஆகாசத்தை போல பிரகிருத்தியா சொரூபமாக தூய்மையாக இருக்கிறார்கள்.
ஆகாஷவத் சுத்தாகா ச என்று சேர்த்தி கொள்ள வேண்டும். ஆகாசத்தை போல தூய்மையாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல இலக்கண பிழை செய்யக்கூடாது. ஆகாசவத் அநாதையகன்னு சொல்லிடக்கூடாது, ஆகாசத்தை போல் தோற்றமற்றவர்கள் சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, வேதாந்தத்துல தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனக ஆகாச சம்பூதக, இந்த ஆகாசம் தோன்றுகிறது என்பது நம்முடைய சித்தாந்தம். அதனால ஆகாசவத் அனாதின்னு சேர்த்தக்கூடாது. அனாதி அப்படிங்கிற தனி கருத்து, ஆகாசத்தை போல அப்படின்னு சொல்லிட்டார். பிறகு ஆகாசத்தை போல என்னன்னு சொல்லவில்லை, நம்ம எதை வேணாலும் சேர்த்திக்கலாம். ஆகாசத்தை போல ஏகம், ஆகாசத்தை போல சர்வகதக எல்லா இடத்திலும் இருக்கார், ஆகாசத்தை போல சுத்தம் தூய்மையானவர். என்ன, மற்ற பூதங்கள் எல்லாம் அசுத்தத்தை அடையும், ஆகாசம் ஒன்றுதான் அசுத்தத்தை அடையாது. காற்று அசுத்தத்தை அடையலாம், நீர் அசுத்தத்தை அடையலாம், ஆனால் ஆகாசம் அசுத்தத்தை அடையாது. நெருப்பு அசுத்தத்தை அடையாதுன்னு சொன்னா புகை நெருப்புக்கு இருக்கிற அசுத்தம் என்று சொல்வார்கள். என்ன, புகை வந்து நெருப்பை மூடுகிறது, நெருப்பை தெரியாம பண்ணுகின்றது, ஆனால் ஆகாசம்தான் என்றும் சுத்தமானது. ஸ்பேஸ் பொல்யூஷன்ங்கிறது வந்து உண்மையிலே ஆகாசத்தினுடைய பொல்யூஷன் அல்ல, காற்றினுடைய பொல்யூஷன். அப்படி ஆகாசத்தை போல் தூய்மையானவர்கள். பிறகு இரண்டாவது வரியில் ந வித்யதே ஹி நானாத்துவம். நானாத்துவம் என்றால் வேற்றுமை, இருமைகள். ந வித்யதே இல்லை, தேஷாம் இவர்களிடம், ஜீவர்களிடம் வேற்றுமை இல்லை. என்ன, பண்மையில சொல்லிவிட்டார், ஆகவே வேற்றுமை இல்லைன்னு சொல்கிறார். பண்மையில சொன்னதுனால இவர்களிடம் வேற்றுமை இல்லை. காரணம் என்ன, விஸ்வ தைஜச பிராஜ்ஞனிடம் வேற்றுமை இருக்கு. ஒரு விஸ்வன் வேற, இனி ஒரு விஸ்வன் வேற, ஒரு தைஜசன் வேற, இனி ஒரு தைஜசன் வேற. பிராக்ஞனுக்குள்ள எல்லாம் ஒன்றுதான் ஓரளவுக்கு, ஆனால் பிராக்ஞனுள்ளேயும் வேறுபாடு இருக்கு. ரெண்டு பேரும் தூங்கும்போது ஒரே மாதிரி தூங்குவார்கள், எழுந்தவுடனே அந்தந்த பிரகிருத்தியோடு எழுந்து கொள்வார்கள். ஆனால் துரியத்தனிடம் நானாத்துவம் நாஸ்தி. சரி, எப்பொழுது எந்த அளவுக்கு வேற்றுமை இல்லை? குவச்சன கிஞ்சன. குவச்சன என்றால் எல்லா சமயத்திலும் வேற்றுமை இல்லை. குவச்சன தேச கால அவஸ்தா ந, தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வேற்றுமை வரப்போவதில்லை. விஸ்வனா இருக்கும்போதும் துரியம் துரியம்தான், தைஜசனா இருக்கும்போதும் பிராஜ்ஞனா இருக்கும்போதும் துரியம் துரியம்தான். குவச்சன எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா இடத்திலும் எல்லா நிலையிலும் ஜீவர்களுடைய ஆத்மஸ்வரூபத்தினிடம் வேற்றுமை இல்லை. கிஞ்சன என்றால் எந்த அளவும் வேற்றுமை இல்லை. கிஞ்சனங்கிறது குவாலிட்டியை குறிக்கிறது, எந்த அளவை குறிக்கின்றது. எந்த அளவிலையும் அவர்களிடம் வேற்றுமை இல்லை. கொஞ்சம் வேற்றுமை வச்சுக்கலாமேனா, அணு மாத்திரமபி, ஒரு அணு மாத்திரமும் கூட வேற்றுமை இல்லை. வேறொரு ஆசிரியர் சொல்றார், காரண காரியம் அம்ச அம்சி இது போன்ற வேற்றுமை இல்லை. இது காரணம், இது காரியம்ங்கிற பாவனையோ, இது வந்து கை கால்ங்கிற அவயவம் அவயவி, அந்த பாவனையெல்லாம் கிடையாது. ஆகவே இங்க என்ன சொல்றார், நேயம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னா நித்தியம் அஜாதி பெறப்பற்றது, அதே சமயத்தில் ந நானாத்துவம் வித்தியதே வேற்றுமை கிடையாது. இனி அடுத்த காரிகை, ஆதி புத்தா ஸ்ப்ரக்ருத்யைவ சர்வே தர்மாசு நிஷ்சிதாஹ. யஸ்யைவம் பவதி க்ஷாந்திஹ ஸோமிருதத்வாய கல்பதே.
சென்ற இரண்டு காரிகைகளில் பிரம்ம நேயம் என்று சொன்னார். நான்கு இருக்கு, நான்கு அறியத்தக்கது, அதில் ஒன்று வந்து விடத்தக்கது ஹேயம், இரண்டாவது என்னன்னா அறியத்தக்கது. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது? அறியத்தக்கது என்ன என்று அறியத்தக்கது, அது அறியப்பட வேண்டும் சொன்னார். நம்மால் அறியத்தக்கது என்ன என்பது அறியப்பட வேண்டும் சொன்னார். அப்ப பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் கிடைக்குது அல்லவா, என்னன்னா அறியத்தக்கது. மித்தியாலாம் அறிவதற்கு தக்கது அல்ல, ஞான யோக்கியமே கிடையாது, வேற எதுவுமே அறிவதற்கு யோக்கியதை கிடையாது மித்தியா வஸ்துவுக்கு. அப்ப பிரம்ம ஒன்னு இருக்கு அப்படின்னா பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் கிடைச்சிருது அல்லவா, என்ன லட்சணம்னா அது அறியத்தக்கதுங்கிற லட்சணம் கிடைச்சிருது. இப்ப நேயம்ங்கிற ஸ்டேட்டஸ் பிரம்மனுக்கு இருக்கே, இந்த காரிகரை சொல்றார் அதுவும் கிடையாது, நேயம்ங்கிறது கூட பிரம்மத்துக்கு இல்லை. பிறகு ஏன் சொன்னீர்கள்னா, நீ அக்ஞேயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நான் வந்து நேயத்தை சொன்னேன், நேயம்ங்கிறதும் கூட பிரம்மத்துக்கு கிடையாது. இதான் ஃபைனல் கோல், கடைசி. சாஸ்திரத்தில் முதல்ல பிரம்மத்தை வந்து ஆப்பியமாகத்தான் சொல்லப்படும், அடையப்பட வேண்டும். பிரம்மவிது ஆப்னோதி பரம், பரத்தை அடையகின்றான். பிரம்மத்தை அடையணும்னு அறிமுகப்படுத்துவோம். புருஷார்த்தமே வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியம் என்ன? பிரம்ம. பிறகு என்ன சொல்லுவோம், அந்த பிரம்மன் வந்து ஒரு பொருள் எல்லாம் அடையிறதுக்கு அது எல்லா இடத்துலையும் இருக்கு, அதனால அது அறியத்தக்கது. அடையத்தக்கது அறியத்தக்கதாக கன்வெர்ட் ஆகும் கொஞ்சம் வேதாந்தம் படித்ததுக்கு அப்புறம். அப்போ என்னன்னா, நீ பிரம்மத்தை அறிஞ்சா போதும், கடைசி கிளாஸ்ல என்ன ஆகும்னா அறியத்தக்கதும் அல்ல. காரணம் என்னன்னா நீ அந்த அறிவாகவே இருக்கின்றாய், அதை இங்கு சொல்கின்றார். அந்த பிரம்மன் நேயமும் அல்ல என்று நேயக, பிரம்மன் அறியத்தக்கதல்ல என்று அறிய வேண்டும். காரணம் என்னன்னா, நான் ஏன் பிறகு அறியத்தக்கதுன்னு சொன்னேன், தேவையில்லாத விஷயத்தை நீ கேட்டுட்டு இருந்த, அதனால் என்ன சொன்னேன், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கேட்காத, கேட்க வேண்டித்தது கேளுன்னு சொன்னேன். பிறகு கேட்க வேண்டித்ததுன்னு பிரம்மத்திற்கு ஒரு லட்சணம் இருக்கான்னா அது கிடையாது, அதை சொல்கின்றார் இங்கு. ஆதி புத்தாகா, ஆதி புத்தாகா என்றால் எப்பொழுதுமே பிரம்மன் அறியப்பட்டதாகவே இருக்கின்றது. இங்கு புத்தக என்றால் அறியப்பட்டது, ஆதி என்றால் எப்பொழுதும். எப்பொழுதும்னா என்னன்னா அறிவதற்கு முயற்சி செய்வதற்கு முன், பிரமாண பிரவருத்திதக பிராக், பிரமாண பிரவருத்திக்கு முன்னாடியே. ஒன்று அறிவதற்கு நீ முயற்சி செய்யறதுக்கு முன்னாடியே பிரம்மன் அறிந்ததாகவே ஒளிர்ந்து கொண்டிருந்துதான் இருக்கின்றது. ஆதி புத்தாகா பிரகிருத்தியா ஏவ, இயற்கையிலேயே, இயற்கையிலேயே சொரூபமாகவே பிரம்மன் ஏற்கனவே அறியப்பட்டதாக ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ கடைசியில் என்ன ஞானம் வரணும்னா, நான் பிரம்மனை அறிய வேண்டாம், நான் பிரம்மனை அடைய வேண்டாம். காரணம் என்ன, நான் பிரம்மனாகவே இருக்கேன், நான் பிரம்மனை அடைஞ்சவன் தான், அறிஞ்சவன் தான். இப்போ சர்வே தர்மாகா, சர்வே தர்மாகான எல்லா ஜீவர்களும் ஆதி புத்தாகா. ஆதி என்றால் முதலிலேயே, எப்பொழுதும், எப்பொழுதுமே அது அறிந்ததாகவே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நான் நான் சொல்லிட்டு இருக்கிறையோ அந்த நான் பிரகாசிக்கிறது யாரு, அந்த பிரம்மன்தான். ஆகவே எப்பொழுதும் அறியப்பட்டதாகவே இருக்கின்றது. எல்லா ஜீவர்களும் இயற்கையில் எப்பொழுதும் அறியப்பட்டதாகவே இருக்கிறது. நித்திய போத ரூபாகா அப்படின்னு அர்த்தம். ஆதி புத்தாகாங்கிறதுக்கு நித்திய போத சொரூபாகா, என்றும் அறிவு சொரூபம் சூரியனை போல. கடைசியில சுநிச்சிதாகா, இவ்விதம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சுநிச்சிதாகனா இதுதான் கடைசியில செய்யற நிச்சயம். என்னன்னா நான் பிரம்மனை வந்து அறியவும் வேண்டாம், அது என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கு, என்னுடைய எல்லா அறிவுக்கும்
அது பிரகாஷ் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நான் உன்னை அறியறதுக்கு முன்னாடியே அது அறியப்பட்டதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. சுனிஷ்டிதாகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து நிச்சயிக்கப்பட்டுள்ளது, இனி ஒன்று வந்து ஸ்வயம் பிரகாச ரூபாகா, அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்றது. இப்போ பிரம்மன் வந்து அல்லது எல்லா ஜீவர்களும் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறார்கள், எப்பொழுதும் அறியப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். பிறகு அஞ்ஞானிக்கு ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, அஞ்ஞானிக்கு வந்து அறியப்பட்டதுங்கிறது அறியல, ஞானிக்கு அறியப்பட்டது அப்படிங்கிறது அறிகிறது. ஒருவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்குங்கிறது அவனுக்கு தெரியல. ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்குங்கிறது தெரியுது, அதுதான் வித்தியாசம். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே உண்மைதான் இருக்கு, இது தெரியுதுன்னு ஒருத்தன் தெரிஞ்சிட்டான், தெரியுது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியவில்லை. சிலதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரிஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சிருக்காது. இங்கே ஞானிக்கு அதே ஒரு வித்தியாசம்தான், அவனுக்கு தெரிகிறது, தெரிகிறதுங்கிறது தெரிகிறது. பிறகு ரெண்டாவது வரையில் மிக அழகான கருத்து சொல்கிறார், இதை தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்குவோமே, எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா என்ன ஆகுமா, எஸ்ய ஏவம் பவதி க்ஷாந்திஹி. ஏவம்னா இவ்விதம் அறிவதனால், ஏவம் இவ்விதம் அறிவதனால், இவ்விதம்னா நான் அறிய வேண்டிய அவசியமும் கூட எனக்கு இல்லை என்று தெரிந்து கொள்வதனால், எஸ்ய யாருக்கு ஷாந்திஹி பவதி. ஷாந்தி என்றால் மன நிறைவு, மன அமைதி. இந்த இடத்துல ஷாந்திஹிங்கிறதுக்கு சரியான வார்த்தை சொல்லணும்னா ரிலாக்ஸ், அவன் ரிலாக்ஸ் ஆயிடுறான். ரிலாக்ஸுக்கு என்ன தமிழில் சொல்கிறது, ரிலாக்ஸ் அப்படி தான் சொல்லி ஆகும். அவன் யாருக்கு ரிலாக்ஸ் கிடைக்குதோ, ரிலாக்ஸுங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை. இந்த குழந்தைகளை டாக்டர் இன்ஜெக்ட் பண்ணும்போது கை என்ன வச்சுக்கும் தெரியுமா, குழந்தைங்க ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கும். உடனே டாக்டர் என்ன சொல்லார், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்பார். அப்போ அந்த குழந்தை என்ன செய்யும், கஷ்டப்பட்டு அதை அப்படியே தளர்த்தி விட்டுரும், எந்த விதமான முயற்சி இல்லாமல் இயற்கையாக விட்டுரும். அதுதான் ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷன், பாடியில் அதுதான் ரிலாக்ஸ். நம்ம மெடிடேட் பண்ணும்போது எப்படி உட்கார்ந்துருக்கணும்னா, யாராவது தள்ளி விட்டால் விழுந்துடுற மாதிரி உட்கார்ந்துருக்கணும். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ரொம்ப டென்ஷனாக அமர்ந்திருக்க கூடாது. இதே போல் மைண்டுக்கும் ரிலாக்ஸ் இருக்குது, அந்த ரிலாக்ஸ் யாருக்கு கிடைக்குமோ அப்பொழுதுதான் அந்த ரிலாக்ஸே கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் மனதுக்கு ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும், தெரியலையே தெரியலையே, புரியலையே புரியலையே, தெரியணுமே தெரியணுமே அப்படின்னு ஒரு அரிப்பு இருந்துட்டு இருக்கும். இந்த ஞானத்தினால முழு அறிவில் விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து இவன் விடுதலை அடைகின்றான். காரணம் என்னென்னா, இவனுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. முன்ன என்ன நினச்சிட்டு இருந்தோம், உலகத்தில் எத்தனையோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஹேயம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆப்பியம் தெரிஞ்சுக்கணும், பாக்கியத்தை தெரிஞ்சுக்கணும், இவைகளெல்லாம் தப்பாக வேறு தெரிஞ்சிட்டு இருந்தோம். அப்போது மனதில் வந்து ஒரு பசி, வயிற்றில் பசி இருந்தால் கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்துருப்போமோ, உட்கார்ந்துருக்க மாட்டோம். ரொம்ப பசி இருந்தால் எதையும் என்ஜாய் பண்ண முடியாது. அதே போல் மனசில் பசி இருக்கிறது என்ன தெரியுமோ, அஞ்ஞான பசி, எனக்கு இது தெரியலையே தெரியலையேன்னு ஒரே அறிப்பு. பிறகு என்னென்ன தெரிஞ்சாச்சு, ஹேயம் ஆப்பியம் பாக்கியம் எல்லாம் தெரிஞ்சாச்சு, நேயம் ஒன்று தான் பாக்கி இருந்தது கடைசியில், அதுவும் தெரிஞ்சாச்சு. என்ன தெரிஞ்சாச்சுன்னா, அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே நான்னு தெரிஞ்சாச்சு. இப்போ தான் மைண்டுக்கு டோட்டல் ரிலாக்ஸேஷன். அதைத்தான் இங்கே சொல்கிறார், இந்த ஞானத்தினால. சில பேர்த்துக்கு வந்து ஒரு அறிவும் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆயிடுவார்கள், அது வந்து அடிமுட்டாள்கள், அதுக்கு வச்சு என்ன பண்ணுறது. இப்படி ரிலாக்ஸேஷன் வரணும். என்ன மாதிரினா, தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சாச்சு என்று யாருக்கு சாந்தி வருகின்றதோ. இப்போ நம்ம கடைசியில் அடைய வேண்டிய ரிலாக்ஸேஷன் என்னன்னா இந்த சாந்தி. அந்த இடத்துல உபனிஷத் புஸ்தகமெல்லாம் என்ன ஆகும்னா, அது உபனிஷத்தாக இருக்காது, வேதாகா அவேதா பவந்தி. அதுக்கு முன்னாடி என்னென்னா, எல்லா அட்டாச்மெண்ட்டும் நம்ம நோட்ஸில் வந்துடும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன், அது என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி வேதாந்தத்துலேயும் புஸ்தகத்துலேயும் கேசட்லேயும் அட்டாச்மெண்ட் வந்துடும். அது வரணும், அப்போ தான் மற்ற அட்டாச்மெண்ட் எல்லாம் போகும். கடைசி என்னென்னா, எல்லாத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். அவனுடைய நிலை என்ன, சக
அமிர்தத்வாய கல்பதே. அவன்தான் யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிறைவு கடைசியில மனசுகளை வருதோ, சக அவன் அமிர்தத்வாய மரணமற்ற பெருவாழ்க்கையை கல்பதே தகுதி பெற்று விட்டான். மரணமற்ற பெருவாழ்க்கைக்கு தகுதியை அடைகின்றான், அமிர்தத்துவத்துக்கு யோகியதை அடைகின்றான். அமிர்தத்துவம்னா என்ன? மரணமற்ற பெருவாழ்க்கை, மரண பயத்திலிருந்து விடுதலை, மீண்டும் அவனுக்கு பிறவி இல்லை என்ற கடைசி பயனை அடைகின்றான். இப்ப இந்த ரெண்டு காரிகையில எல்லா கருத்தையும் கௌடபாதர் கொண்டு வந்துட்டார். 90-92 என்ன செய்துட்டார்? அறியத்தக்கது என்ன, பிறகு அதுலேயும் நியாயத்தை மட்டும் பாக்கி வச்சு அந்த நியாயத்தையும் நியாயம் அல்லன்னு புரிஞ்சிட்டு அதனால யாருக்கு ஒரு சாந்தி வருகிறதோ, அது வரைக்கும் மனசு சாந்தி வரவே வராது. எனக்கு சாந்தி இருக்கேன்னா அது பொய்யான சாந்தி, இடையில வந்துட்டு போற சாந்தி. சாந்தினா மன அமைதி. இந்த ஞானத்தினால வர்ற மன அமைதி தான் அசைக்க முடியாத, மீண்டும் டிஸ்டர்ப் ஆகாத மன அமைதி. அப்படிப்பட்ட மன அமைதியை யார் அடைகிறானோ, இந்த இடத்துல மன அமைதிங்கிறது கூட கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. மனது ஒரு ரிலாக்ஸ் ஆகி அந்த மனது நமக்கு வந்து ஒரு மாலையா இருக்கணும். இப்ப வந்து மனது வந்து ஒரு பாறையா இருக்கு. மனதை தூக்கி தலையில வச்சுட்டு தான் இருக்கோம், கஷ்டமா இருக்கே. மனதை சுமக்க முடியாம இருக்கிறமே, அதுக்கப்புறம் என்னன்னா மனது நம்மைய சுமந்துட்டு இருக்கும், அப்படியே மாறிடும். அப்படி மனதே, தன்னுடைய மனதே இவனுக்கு ஒரு பெருமையாக மாறுகிறதோ, அப்பொழுது அவன் அமிர்தத்துவத்தை அடைகின்றான். மேலும் அடுத்த வகுப்பில். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.